கொரோனா இங்க வந்து கொரோனா கூட பராம போயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கமல் சார் என்னை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினார். எப்பொழுது இந்த கதை வந்து என்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, நான் நடிக்க வேண்டிய படம். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறம் சண்டையில புது டெக்னிக்கல் கொண்டு வந்தாரு. சவுண்ட் வந்து பஞ்ச் பண்ணா என்ன சவுண்ட் போடணும். அதுக்கப்புறம் 4 வருஷம் கூப்பிடவே இல்லை. 98 திடீர்னு கூப்பிட்டு நெப்போலியன் வாங்க ஒரு படத்தை கதை சொல்றேன் அப்படின்னா மருதநாயகம் படத்து கதை சொல்றேன். முதல்ல வந்து ஸ்டார்ட் கட்டு அதான் எங்களுக்கு தேவை. ஆக்ஷன் இது மட்டும்தான் தேவை. போனா அது நிக்குது ஒரு 15-18 அடி உயரத்துக்கு யாரை நிக்குது இதுலயா ஏறி உட்காரணும். ஆமாங்க நிஷிதா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமமாலினி. நான் உங்கள் பிரபு. இன்று நம்ம ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சியில் நம்ம ஸ்டார்ஸ் சினிமா உலகில் கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருக்கும் இவர்களில் நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்ப்போமா? முன்னாள் அமைச்சர் மற்றும் கோலிவுட் அண்ட் ஹாலிவுட்டை வலம் வந்து கொண்டிருக்கும் கலை மாமணி நடிகர் திரு நெப்போலியன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ்டா நம்ம பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் ஹேமமாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இஷிதா நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ சார். அது மட்டும் இல்லைங்க, தமிழ் திரையுலகில் ஒரு சண்டை பயிற்சி தெரிஞ்சாலே அவங்கள வந்து கையில பிடிக்க முடியாது. ஆனா 27 கலைகள் தெரிந்த ஒரே மனிதர். அது மட்டுமா, இவர் வந்து சண்டை பயிற்சியாளர் மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர். இன்னும் சொல்ல போனா இவர் பேரை கேட்டாலே ஒருத்தவங்க சில பேர் பேரை கேட்டாலே மாசா கிளாஸா இருக்கும். அது மாதிரிதான். வெல்கம் திரு எவர் கிரீன் ஸ்டன்ட் மாஸ்டர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எஸ்டிஆர் மீடியா நேயர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை பாக்குறதுல, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா அமெரிக்கா வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் மாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்க மாஸ்டர். அண்ணி எல்லாரும் கேட்டதா சொல்லுங்கண்ணா. உலகத்தையே திருப்பி போட்டு இருக்கு. ஒரு சூழ்நிலைய வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து நீங்க சென்னையில இருக்கீங்க, சென்னையில நிறைய கோவிட் நிறைய போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் இங்கே பொறுத்தவரையும் கோவிட் வந்து தன்னோட வாழை சுருட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, நாங்கள் வந்து நம்ம தமிழகம் வந்து சித்தர்களும் புனிதர்களும் முனிவர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பூமி. அதனால தான் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டிலே எல்லாம் வந்து மருந்தாக சாப்பிட்றோம், மருந்தே உணவாக எடுக்கிறதுனால இந்த தமிழகத்துக்குள்ள வந்து சாவு எண்ணிக்கைங்கிறதே கிடையாது. இறந்து போனவங்கலாம் கிட்னி பிரச்சனை, சுகர் பிரச்சனை, பிபி, ஹார்ட்டு, அந்த மாதிரி தான். இந்த கொரோனாங்கிற நோயினால வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் மருத்துவத்தை தான் உணவாக சாப்பிடுவோம், நீங்களும் தான் அப்படி சாப்பிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து யோகாக்கள், உடற்பயிற்சி, பொதுவாக யோகாசனம் வந்து நம்ம சித்தர்கள், அதாவது வந்து இந்த மருத்துவம் வந்து இன்னைக்கு நேரத்துக்கு சொல்லலை, 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் எழுதி வச்ச மருந்து தான் இந்த கபசுர குடிநீர், நிலவேம்பு, பப்பாளி இலை, இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து 4000 வருஷம் முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு எதுவுமே கிடையாது, நோயே வரல. பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்ததுக்கு 8 கோடி பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், சும்மா ஒரு 1 லட்சம் பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1 லட்சம் பேர் கூட யார் அப்படின்னா, சுய ஒழுக்கம் இல்லாதவங்க, குடிக்கிறவங்க, கஞ்சா அடிக்கிறவங்க, ஹோட்டலில் சாப்பிட்டு அலையிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இது வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது. என்ன கேட்டால் வீட்டில் ஒழுக்கமாக சாப்பிட்டுக்கிட்டே ஒழுக்கமாக இருந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்க யாருக்குமே இந்த கொரோனாங்கிற நோய் வந்திருக்காங்கிறதே தெரியல. அதான் உண்மையான விஷயம். நானும் 24 மணி நேரம் வெளியே போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன், எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணுறக்காக நான் போயிட்டு தான் இருக்கேன். ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் வந்த மாதிரியே தெரியல. சளி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, அது வந்து இப்போ பிறந்த எல்லாருக்குமே இருக்கும் சளி. அது வந்து நம்ம வந்து சுக்கு, இஞ்சி துவையில, அந்த துவையில, இந்த துவையில நம்ம சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அதனால கொரோனா இங்கே ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ நேரத்து கூட
மினிஸ்டர் சொல்லும்போது சொன்னாரு, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டா, நமக்கு யாரும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுதான் நானும் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். நீங்க கூட வந்து உடற்பயிற்சி, நம்ம சித்த மருத்துவங்கள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, சித்த மருத்துவம்னா மாத்திரை கிடையாது. இப்போ வந்து ஒரு சுகர் மாத்திரை சாப்பிட்றாங்க அப்படின்னாக்க, இன்னைக்கு வந்து பாதி மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா ஆறு மாசம் கழிச்சு ஒரு மாத்திரை சாப்பிடணும், இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு மாத்திரை சாப்பிடணும். அந்த சுகர் போனதா சரித்திரமே கிடையாது. ஆனா சித்த வைத்தியத்துல சுகரை வந்து அடியோட அழிச்சிடலாம், அதுதான் சித்தம் பாத்துங்க. ஆனா நம்ம மக்கள் யாரோ வந்து அது வந்து ஒரு பைசாக்கு தராங்க, பத்து பைசா தராங்க, மூணு பைசாக்கு தராங்க நம்பல. ஆனா இன்னைக்கு வந்து இங்க வந்து வீரபாபுனி ஒரு சித்த மருத்துவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2400 பேருக்கு வந்து கொடுத்துருக்காரு. 2400 பேருமே குணமாயிட்டாங்க, அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு கியூல நிக்கிறாங்க சித்த மருத்துவத்துக்காக. உலகம் முழுவதும் சித்த மருத்துவ பற்றி, குறிப்பா நம்ம தமிழகத்தை பற்றி, இந்தியாவை பற்றி உலகமே பேசுற லெவல்ல இந்த சித்த மருத்துவம் இந்த கொரோனா ஆக்கிருக்குங்கிறதா எனக்கு ஒரு வகையில பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா உலகம் முழுவதும் நம்ம சித்த மருத்துவத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா மோடி அவர்கள் வந்து, நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து யோகா பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையும் யோகா கத்துக் கொடுக்குறாங்க. அந்த காலத்துல சித்தர்கள் வந்து யோகா கிளாஸ் குருகுலம்னு வச்சிருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு எல்லா காலேஜ்லயும் எல்லா ஸ்கூல்லயுமே யோகா கிளாஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொரோனா இங்க வந்து ஒரணா கூட பெறாம போயிடுச்சு. நெப்போலியன் சார், நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, உங்களோட இந்த கோவிட் லாக்டவுன கொஞ்சம் எங்களுக்காக பரிமாற முடியுமா? கோவிட் வந்து ஒரு 4-5 மாசமாவே உலகம் பூரா பாதிச்சுக்கிட்டு இருக்கு. சைனால ஆரம்பிச்சு இன்னைக்கு அமெரிக்காதான் வந்து உலகத்திலே அதிகமா பாதிக்க இடமா இருக்கு. அதுல வந்து நான் வந்து டென்னசி நேஷ்வில்ல இருக்கிறேன். எங்க ஏரியால அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. கொஞ்சம் எங்கெல்லாம் ஜனத்தொகை அதிகமாக நெருக்கமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அதிக பாதிப்பு இருக்குது. ஸோ நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு வந்துருச்சுங்கிறப்ப ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். இதுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு தீர்வு வரணும், ஒரு மருந்து வரணும், வந்தால் தான் அது வந்து சீக்கிரம் குணமாகும். அதுக்கு சீக்கிரம் வரணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சார், இப்போ இங்கே ரெண்டு பேருமே இங்கே சந்திச்சிருக்குங்க, அண்ட் நீங்க இருவரும் உங்க நட்பின் பரிமாற்றங்கள், சுவையான அனுபவங்கள் பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுங்களா? நிச்சயமா. அது குறிப்பா மாஸ்டர் பத்தி சொல்லணும்னா, மாஸ்டர் வந்து என்னைக்கெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப சீனியர். அதாவது வயசுலயும் சரி, திரைப்படத்துறையில நுழைஞ்சதும் சரி, ரொம்ப சீனியர். அவர் வந்து கிட்டத்தட்ட 78 அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டார். நான் வந்து 90 தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். அவர் வந்து புரட்சி தலைவர், மக்கள் தலைவர், எம்ஜிஆர்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். நான் வந்து 90 தான் வர்றேன். நான் வந்துட்டு முதல்ல புதுநெல்லு புதுநாத் மூலியமாக என்னுடைய குருநாதர் பாரதராஜா படத்தில் அறிமுகம் ஆகி நிறையா வில்லனாக நடித்து, அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்டி ஹீரோ பண்ணி நான் ஹீரோவாக பண்ணுறேன். ஹீரோவாக பண்ணி சீவலப்பரி பாண்டி படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் தாமரைன்னு ஒரு படம் எனக்கு கமிட் ஆகுது. இந்த தாமரை படத்தை ஃபஸ்ட்டு முடித்தாச்சு. இந்த தாமரை படத்தை ஃபர்ஸ்ட் முடிக்கும் போது அதுல தான் ஃபைட் மாஸ்டர் எனக்கு வந்து ஜாக்குவார் தங்க மாஸ்டர் எனக்கு அறிமுகம் வாங்குறாரு. அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில தெரியும், அப்பப்ப நிகழ்ச்சியில பார்ப்போம், கொள்வோம், பேசுவோம். பட் ரொம்ப நெருக்கமா பழகினது வந்து அந்த முதல் படத்துல தான். அந்த முதல் படத்துல இருந்து பழக்கமானதுக்கு அப்புறம் தொடர்ந்து என்னுடைய படங்கள்ல நிறைய படங்கள் பண்ணாரு. அதுக்கப்புறம் கிழக்கு மேற்குன்னு என்னுடைய படங்கள் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து வீட்டோட மாப்பிள்ளையும் என் படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அடிதடின்னு என் படம் பண்ணாரு. தென்காசி பட்டினம்னு என் படம் பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் என் படங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. மாஸ்டருக்கு அவர் ஆயிரக்கணக்கில் படம் பண்ணிட்டாரு. அதனால என் படம்லாம் அவ்வளவு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. எனக்கு அவருடைய கூட ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சது வந்து என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது. ரொம்ப அற்புதமான மாஸ்டர். அவரு தம்பி சொன்ன மாதிரி எல்லா கலைகளும் கத்துக்கிட்டவர். இன்றைக்கு மார்க்கண்டேயன் மாதிரி ஒரு நடிகர் நடிப்பு துறையில வந்து சிவகுமார் சார் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சண்டை பயிற்சி துறையில பாத்தீங்கன்னா ஜாக்குவார் தங்க மாஸ்டர் எப்பயும் என்றும் இளமையா இருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவன் பசங்கள்லாம் பக்கத்துல நின்னா வச்சு இதை பிரதர்ஸ் தான் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருப்பாரு. இப்ப அவர மனசுல வச்சு அவர் சொல்றாரு, கொரோனா வந்து ஒன்னும் பாதிக்கல, ஒன்னும் பாதிக்கலன்னு. அவர் எப்பயுமே இளமையா இருப்பாரு. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய இருக்காங்களே, அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது அவரு அவருடைய சொன்ன அட்வைஸா நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அந்த அளவுக்கு எனக்கு மாஸ்டர் ரொம்ப பழக்கம். ரொம்ப பண்புள்ளவர், ரொம்ப நாகரீகமா இருக்கிறவர். எனக்கு நிறைய விஷயத்துல எனக்கு ரொம்ப வர பிடிக்கும். மாஸ்டர் நீங்க சொல்லுங்க என்ன பத்தி. நிச்சயமா நெப்போலியன் சார் வந்து எனக்கு வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர். ரத்த சொந்தம் கூட அப்படி இருக்குமா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ரத்த சொந்தமா என்கிட்ட இருப்பாரு. குறிப்பா ஒண்ணு சொல்றேன்னா, எங்க வீடு கிரகப்பிரவேசம்,
அவரு தன்னோட மனைவியோட அப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணியிருந்தாரு, திருப்பதிக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. 4 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல குத்து விளக்கு ஏத்தி வச்சாரு. ஆனா இந்த உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஏன் அப்படின்னாக்க வந்து அவர் வந்து உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அப்புறம் வந்து நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், அவர் 15 படம் அவர் கூட பண்ணியிருக்கேன். அதுல ஒரு படம் வந்து ஷூட்டிங் ஆனா கலகலப்புன்னு நினைக்கிறேன் நான் படம். அது வந்து நாகர்கோவில்ல ஷூட்டிங் நடக்கும் போது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. நான் வந்து சென்னையில இருந்து வண்டி ஏறுற அப்பதான் ஏறுறேன். ஆனா அங்க இறந்து போயிட்டேன்னு சொன்னா நான் ஓடுற வண்டியில இருந்து புதுச்சி சென்னைக்கு வந்துட்டேன். ஆனா அவர் வந்து ஒரு நடிகரா அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா கார்லயோ இல்ல பிளைட்லயோ இல்ல ஏசி ட்ரெயின்லயோ போட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த செத்து போனவங்க பாடியோட வந்தாரு. அவர் வந்து ஹார்ட் வெடிச்சு வாயில இருந்து பிளட் ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. அது எதுவுமே அறுவறுப்பு எல்லாம் எதுவுமே அடையாம கூடவே உட்காந்து இங்க வந்து இறக்கி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பாடியை வந்து எல்லாம் இது பண்ற வரைக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு குளிச்சுட்டு திருப்பியும் வந்து அடக்கம் பண்றவரையும் இருந்து அந்த வீட்டுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அந்த உதவிகள்லாம் பண்ணாரு. அது வந்து மனிதனா யாருமே மறக்க முடியாது. அப்புறம் நான் வந்து அவர் கூட தென்காசி பட்டணம், அப்புறம் வந்து இன்னொரு படம் வந்து கிழக்கு மேற்கும், அதுல வந்து எனக்கு கவர்மெண்ட் அவார்டே வாங்கிச்சு அவர் சண்டை காட்சியில. அவர் சிறப்பான ஒரு நடிகர், சிறப்பா சண்டை போடுவாரு, யதார்த்தமா இருப்பாரு. எனக்கு அவருக்கும் போட்டிலாம் வரும் ஷூட்டிங்ல, என்னன்னா யாரு முதல்ல எழுந்திருக்கிறது அப்படின்ட்டு. அவர் அப்படின்னா கல்யாணம் புதுசு கல்யாணம் ஹஸ்பண்டோட வந்திருப்பாங்க. நாங்க சேலஞ்ச் பண்ணுவோம், வந்து எங்க தான் தட்டுவாரு, இன்னும் மாசம் ரெடியா நான் குளிச்சு ரெடியா இருக்கேன் அப்படிம்பாரு. எனக்கு சாப்பாடு 6 மணிக்கு தான் ஷூட்டிங்கு, இவர் 3 மணிக்கு வந்து எழுப்பிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் 2:30 மணிக்கு போய் எழுப்ப ஆரம்பிச்சேன். என்ன அப்படின்னாரு, அப்படி ஒரு மாதிரி அதாவது ஒரு பெரிய ஹீரோங்கிற ஒரு கர்வமே கிடையாது. அவர் வந்து உயரத்துல மட்டும் வந்து இமயமலையில தன்னோட குணத்திலையும் இமயமலையோட உயர்ந்தவர் அந்த மாபெரும் நடிகர் நெப்போலியன் அவர்கள். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப உங்ககிட்ட நீங்களும் அந்த இணைப்புல இருக்கனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப புகழ்ந்துட்டீங்க, ரொம்ப புகழ்ந்துட்டீங்க. என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கேன். எப்பயுமே எல்லாத்தையும் அன்பா இருக்குன்னு நினைப்பேன். அந்த அன்பு அடிப்படையில தான் நான் உங்களை வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களை பத்தி எழுதி சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு இவ்வளோ ஒரு சுவையான அனுபவங்களை எங்களுக்காக நீங்க ரெண்டு பேருமே பகிர்ந்துகிட்டது எப்படி இது நன்றி சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு அருமையான தருணத்தை இஷிதா மீடியா மூலமா நாங்க உங்களை பேட்டி கண்டது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நெப்போலியன் சார், தசாவதாரம், குலோத்துங்க சோழன், குலோத்துங்க சோழனை வந்து நாங்கெல்லாம் வந்து ஒரு கற்பனையிலதான் நாங்க பாத்திருக்கோம். ஆனா நிஜ வாழ்க்கையில எங்களுக்கு குலோத்துங்க சோழன் இப்படிதான் இருப்பாருன்னு எங்களை ஸ்கிரீன்ல கொண்டு வந்தது நீங்க தான். எல்லோர் மனிதனும் ஆணி அடித்த போல் நின்ற ஒரு மறக்க முடியாத கதாபாத்திரம்ங்க. அந்த வெற்றிய நாங்கெல்லாம் ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். நீங்க எப்படி உணர்ந்தீங்க சார்? அதாவது அந்த படம் நடிக்கும் போது ஏற்பட்ட சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்றேன். அது முதல்ல நான் வந்து சிவிலப்பெரி பாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கமல் சார் என்னை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினார். எப்படின்னு இந்த கதை வந்து என்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, நான் நடிக்க வேண்டிய படம், நான் நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சரியா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த ஜூனியர் வடல வார வாரம் அந்த கதை வந்துச்சு. அந்த கதையை வந்து படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா நான் நடிச்சதை விட நீங்க நடிச்சது ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தீங்க பாராட்டினார். அப்ப நான் கமல் சார சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் எல்லா கதாநாயகர்கள் கூடயும் நடிச்சிட்டேன் சார், ரஜினி சார்ல இருந்து விஜயகாந்த், சத்யராஜர், பிரபு, கார்த்தி, சரத்குமார் எல்லாருக்கூடையும் நடிச்சிட்டேன் சார், உங்க கூட மட்டும்தான் நடிக்கல, எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும் சார்ன்னு, கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். இது 1994 நடந்தது. அதுக்கப்புறம் 4 வருஷம் கூப்பிடவே இல்லை. 1998 திடீர்னு கூப்பிட்டு நெப்போலியன் வாங்க ஒரு படத்து கதை சொல்றேன் அப்படின்னாரு. கூப்பிட்டு மருதநாயகம் படத்து கதை சொல்றாரு. கதை சொன்ன கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா நான் சோகமாயிட்டேன். என்ன நெப்போலியன் கதை பிடிக்கலையான்னு, இல்லை கதைலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு சார், என் கேரக்டர் தான், ஏன் என்ன அப்படின்னாரு, கேரக்டர் வில்லனா இருக்கேன் சார், நான் இப்போ 5-6 படம் ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம திருப்பி உங்கள் படத்தில் நான் வில்லனாக நடித்தேன்னா அடுத்து நான் அந்த ஹீரோவாக எடுத்துருக்க தயாரிப்பாளர் இயக்குனர்லாம் பாதிப்பாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க சார், அந்த ஒன்று தான் வியாபார நோக்கத்தில் பார்க்குறேன், மற்றபடி உங்கள் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார், இந்த படத்துலேயே ஒரு 4 சீன் இருந்தால் கூட பாசிட்டிவ் ரோல் ஏதாவது கொடுங்க சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியா, சரி உங்கள் என்ன நியாயமானது தான், சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். ஏன்னா அதுல ரொம்ப கொடுமையான வில்லனா நடிச்சு நடிக்க வேண்டியது அந்த படத்துல மருதநாயகத்துல, அதனால வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் 5-6 வருஷம் என்னை கூப்பிடவே இல்லை. நானும் அடுத்து கூப்பிடுவார் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 2004 ஐயா படம் நானும் சரத்குமார் நடிச்சுட்டு இருக்கோம். அப்ப நெப்போலியன் எங்க இருக்கீங்க உடனே வாங்கன்னு சொல்லி ஆபீஸ் கூப்பிட்டாரு. இல்ல சார் இந்த மாதிரி படம் விஷயமா தான் பேசணும் அப்படின்னாரு. ஆனா நெப்போலியன் நெகட்டிவ் ரோல் இல்ல, நெப்போலியன்
பாசிட்டிவ் ரோல் தான் நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னாரு. சார் அது சொல்லிட்டீங்களே சார், அது போதும் சார், எனக்கு கதையெல்லாம் சொல்ல வேணாம் சார், நான் படம் பண்றேன். இல்ல இல்ல, நீங்க கதை கேட்க அவசியம் நாளைக்கு வரணும் சார், வரேன் சார், ஆனா எனக்கு கதையெல்லாம் சொல்லவே வேண்டாம், உடனே படம் பண்ணணும் அது பண்றேன் அப்படி சொல்லிதான் ஒத்துக்கிட்டா. அந்த படம் தான் விரும்பாண்டி, நல்லம்மா நாயக்கர் கதாபாத்திரம், ரொம்ப அற்புதமான கதாபாத்திரம், நல்ல பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சுதான் 2008 வந்து தசாவதாரம். தசாவதாரத்தை கூப்பிட்டப்ப இந்த மாதிரி எப்படி வாங்க கதை சொல்றேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை சொன்ன உடனே எனக்கு கதை நல்லா இருக்கு சார், என் கேரக்டர் நல்லா இருக்கு, ஆனால் சின்ன கேரக்டரா இருக்கேன் சார், அதுதான் யோசிக்கிறேன் அப்படின்னேன். உடனே கமல் சார் சொன்னாரு, நெப்போலியன் இந்த படத்திலேயே அதிகமான ரோல் நான் பண்றேன், 10 ரோல் பண்றேன், ஸோ எந்த பக்கம் ஃப்ரேம் எடுத்தாலும் நான் தான் இருப்பேன். அது கதை அந்த மாதிரி, எனக்கு அப்புறம் நல்ல பேர் வரணும்னா அது உங்களுக்கு தான் வரும், உங்க கதாபாத்திரம் சின்னதா இருந்தாலும் நல்ல பேர் வரும், நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும், அதனால நீங்க அவசியம் பண்ணி கொடுங்கன்னா சரி சார் நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டு முதல் நாள் ஃபர்ஸ்ட் நடிக்க போறேன். எனக்கு பண்ணா இதுல ஈசிஆர் ரோட்ல ஒரு 100 ஏக்கர்ல ஒரு இடத்துல வந்து பெருசா ஒரு கிராமங்களா செட்டு போட்டு கோயில் எல்லாம் செட்டு போட்டிருக்காங்க. அங்க போன கே எஸ் ரவிக்குமார் டைரக்டர் எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்றேன். மேக்கப் போடுறதுக்கே 3 மணி நேரம் எனக்கு ஆச்சு. அந்த வந்து ஆனா ஷூட்டிங் நடிக்கிறதுக்கு முன்னாடி கதை சொன்னதுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சுதான் போல நடிக்கணும், ஷூட்டிங் இருக்கு, அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் உடம்பு ஏத்தணும், பேர் பாடியோட நகையெல்லாம் போட்டு நடிக்கணும்னு சொல்லி நான் 98 கிலோவா இருந்தேன், 108 கிலோ வெயிட் ஏத்தி நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வெயிட் ஏத்துறேன். அதே மாதிரி 3 மணி நேரம் மேக்கப் போட்டு நடிக்க போறேன். போனா அது நிக்குது ஒரு 15-18 அடி உயரத்துக்கு யானை நிக்குது. யானையில ஏணி வச்சுதான் நான் ஏறி உட்காரணுமா, அவ்வளவு பெரிய, அதுக்கு மேல பல்லக்கு உயரம். அதை காமிச்சவனே அப்படியே பார்த்தேன், இதுலயா ஏறி உட்காரணும்னு. ஆமா சார், ஏன்னா நான் போட்டுக்க ட்ரெஸ்ல எல்லாம் ஏறதெல்லாம் கஷ்டம், அதோட கிரீடமே 5 கிலோ வெயிட் தலையில அவத முடியோட. சரி அப்புறம் சொல்லி கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்து வசனம் எல்லாம் பேசி நடிக்கிறப்ப இந்த யானையில மேல உட்காந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சிரமப்பட்டு நடிச்சுட்டேன். மத்தியானம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. நான் சொன்னேன், எப்ப நான் திருப்பி எல்லாம் இறங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி எல்லாம் என்னால ஏற முடியாது, அதனால நீங்க அப்படியே சாப்பாடை கொஞ்சோண்டு கப்புல போட்டு கொடுத்தேன், அப்படியே சாப்பிட்டேன்னு அங்கேயே சாப்பிட்டேன். சாயங்காலம் 4 மணியாச்சு நீ ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னு இறங்க சொன்னாங்க. இறங்கினேன். இறங்கும் போது யானை பாங்கிட்ட கேட்டேன், எப்பா எந்த ஊர் யானை அப்படின்னேன். இது கேரளத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னேன், எப்படி யானை எப்படி, ஒன்னும் பேடிக்கேண்டா, நல்லா இருக்கும், ஒன்னும் பேடிக்கேண்டான். ஆனா வெயில்தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாரு. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதனால இல்ல ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருந்தா அதுக்கு குளிர்லயே சில்லுல இருந்தது. கேரளால நல்லா சில்னஸ்ஸா இருக்கும், நல்லா மரங்கள் நிறைய இருக்கு இல்லையா, இங்க வந்து ரொம்ப வெயிலா இருக்கு, ரொம்ப சூடாச்சுன்னா மதம் பிடிக்கும்னாரு. இது மதம் பிடிக்குமா, ஐயோ என்னையா சொல்ற, மேல நாங்கள உட்காந்துருக்கேன், ஒன்னும் பேடிக்கேண்டா, ஒண்ணு பேடிக்கேண்டா அப்படின்னாரு. அப்புறம் பயப்படாம எப்படியா இருக்க முடியும், நான் அங்கேருந்து எப்படியா குதிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க ஒரு வாழைத்தரம் எடுத்து வந்துருங்க, டெய்லி ஒரு வாழைத்தரம் வாங்கிட்டு வந்துருங்க, அது யானைக்கு கொடுங்க, நீங்க கொடுத்து 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 பழகிட்டீங்கன்னா அது பாட்டு கண்ணு மாதிரி பழகிறோம் அப்படின்ட்டேன். உடனே அந்த தினம் 15 நாள் ஷூட்டிங் எனக்கு, தினம் கார்ல ஏறி உட்காந்த உடனே டே வாழைத்தார் ரெடியா அப்படிமே, வாழைத்தார் ஏறினாதான் நான் கார்ல ஏறுறது. சரி அந்த வாழைத்தார கொண்டு போய் ரெடி ஆனோடனே போய் யானைக்கு ஃபர்ஸ்ட் சீப்பு சீப்பா பிச்சு பிச்சு யானைக்கு கொடுத்து 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 அந்த தும்பிக்கையை தடவி 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 பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் யானை மேல உட்காந்து நடிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த சீன்லாம் எடுக்கும்போது, படத்துல பார்க்கும்போது அது ரொம்ப நிறைவா ரொம்ப மிகப்பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அது இன்னைக்கே நீங்க கேட்ட உடனே அந்த கொஸ்டின் எனக்கு ஞாபகம் வருது, பல மலரும் நினைவுகள் மாதிரி. அதாங்க சார், அது வந்து மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம். கண்டிப்பா உழைப்பு எப்பவுமே வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து நீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஏங்க நாங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ண ஒரு குலோத்துங்க சோழன் நீங்க, என்னைக்குமே எங்க மனசுல நீங்காம நிக்கிறது. ஜாக்குவார் சார், உங்களுடைய நீங்க வந்த காலகட்டத்துல இருந்த ஸ்டண்ட் ஃபீல்டுக்கும் இப்ப இருக்கிற ஸ்டண்ட் ஃபீல்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நீங்க எப்படி உணர்றீங்க சார்? ஏன்னா வந்து அப்ப இருக்கிற வந்து டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, இப்ப டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார் நான் முத முத அந்த காலத்தில் ஒரு சண்டை காட்சி அப்போ பார்த்தோம், தியாகராஜபாஸ் காலம் அந்த அதுக்கு முன்னாடி அடுத்த காலம் வந்து சிலம்பெல்லாம் சுத்தினா கூட அந்த சவுண்டெல்லாம் எடுக்க தெரியாது, எடுத்திருக்க மாட்டாங்க, ஏன்னா ஸ்பாட்டில் இருக்கு எடுக்கிறது தான், சவுண்டா பேக்கெட்லாம் அவங்க தெரியாது, டொக்கு டொக்கு அந்த சோடா பாட்டில் திறக்கிற சவுண்டு தான் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து திறமையாக எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் பெரிய ரசீது கூட்டம் அந்த காலத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்ததுக்கப்புறம் சண்டையில் புது டெக்னிக்கல் கொண்டு வந்தார், சவுண்டு வந்து பஞ்ச் பண்ணா என்ன சவுண்டு போடணும், அந்த சவுண்டு போடுறதுக்கு அவர் வந்து டெக்னிக்கல் அவரே வந்து எடிட்டிங் உட்காந்தாரு.
இந்த சவுண்ட் போட்டா நல்லா இருக்கும் நீ. அப்புறம் சிலம்பம் சுத்தினாருனா அந்த சிலம்பம் அவரே வந்து கண்ணுக்கு தெரியாம சுத்துவாரு, அந்த சவுண்ட் எல்லாம் எடுத்து தியேட்டர்ல உட்காந்து போட ஆரம்பிச்சாரு. கத்தி சண்டை போட்டாக்க அது மாதிரி குறிப்பா வந்து சண்டைக்கு பேர் அப்படின்னாக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் தான் வந்து சொல்லணும் சண்டைக்கு. அதே சமயம் என்ன டெக்னாலஜி அப்படின்னு போது நாங்க அந்த காலத்துல ரெண்டாவது மாடிப்படிகள் இருந்து கீழே உளுந்தா கூட அப்படியே தரையில பொத்துனி விழுவோம், உளுந்து இருப்போம் உடைச்சிட்டு வந்து பொத்துனி விழுவோம், ஒட்டம்பெல்லாம் அவ்வளவு பெயினா இருக்கும். ஆனா எடுத்துட்டு ஷார்ட் ஓகேவா இல்ல ஒன்மோர் பண்ணணுமான்னு கேட்போம். அந்த மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக அப்படி பண்ணேன். ஒரு கட்டத்துல வந்து ஒரு படத்துல வந்து ரெண்டாவது மாடியில இருந்து ஒயர் ஃபயர் உடம்பு ஃபுல்லா ஃபயர் கொளுத்திக்கிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் குத்தி உடைச்சிட்டு அந்த பக்கம் விழணும். ஆனா என்ன ஆச்சுன்னா உடைச்சிட்டு விழும்போது அங்க வந்து ஒரு மரம் வெட்டி விட்டுருந்தாங்க, அந்த மரத்துல போய் விழுந்துட்டேன். சோ அது வந்து எனக்கு செம்ம குத்து, அந்த கோடாலி மாதிரி இருந்துச்சு, குத்திருச்சு. இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு அந்த ரத்தம் ஊத்துது, சாட்ட முடிஞ்சு அணைச்ச உடனே திருப்பி ஒன்மோர் பண்ணுமா ஓகேவான்னு கேட்டேன். எங்க வேலையே தான், ஏன்னா சாவரதா கூட சரி அந்த மாதிரி பண்ணுவோம், அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில அது எதுவுமே கிடையாது. சிஜி ஒர்க் பண்ணிக்கலாம், நெருப்புலாம் பத்திய வேண்டிய இல்ல. நாங்க வந்து அப்பெல்லாம் மூடுறது கூட ஒண்ணுமே இருக்காது, அந்த புடவையை சுத்திக்குவோம், அதுக்கு மேல அந்த சொல்யூஷன் எடுத்து கொளுத்தி விட்டுருவோம். மேல மட்டும் ஒரு மாஸ்க் போகும், அதுக்குள்ளெல்லாம் நெருப்பு போகும், அனல் அடிக்கும். ரெண்டு இந்த ஒரு 4 செகண்டுக்கு அப்புறம் அனல் உள்ள கொதிக்கும். அதுல வந்து தைரியமா யார் பண்ணுவாங்களோ அவங்க மட்டும் தான் சண்டை நடிக்கிற வர முடியுங்கிற சூழல் இருந்துச்சு. ஆனா எனக்கு அதெல்லாம் மாறி 6 மாச குழந்தை 1 வயசு குழந்தை கூட ஃபைட் பண்ணலாம், பெருசா காமிக்கலாம், அந்த பாகுபலி மாதிரி காமிக்கலாம், 6 மாச குழந்தை பண்ணா கூட. இல்ல அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனா என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, அந்த உடற்பயிற்சி பண்ணி தன்னோட உடம்பை எப்படி வச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு. ஃபைட் தானே பாத்துக்கலாம், அதுதான் செய்தியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரிஜினல் அப்படிங்கிறது வேற, டெக்னாலஜிங்கிறது வேற இல்லையா. அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணது இன்னைக்கு பார்க்கும்போதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவரோட அசைவுகள், இந்த மான்கும்பு போயிட்டு உழைக்கங்கிறங்களை போடுவாரு, அந்த ஸ்டைல் அப்படி போட்டு அப்படி நிப்பாரு, அந்த நிக்கிற ஸ்டைல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணவே முடியாது, பண்ண முடியல. அதுதான் உண்மை, ஏன்னா அவர் ட்ரெயினர். அதனாலதான் மக்கள் இன்னைக்கு வந்து அவரை வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவரை பத்தி பேசுறேன்னா அவரோட உண்மை உழைப்பு உதவி அந்த மாதிரி பண்ணவரு. சண்டை காட்சிகள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் வந்தாங்க, எம்ஜிஆர் சுவாஜி சார் போய் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் வந்தாங்க, அப்புறம் வந்து கமல் ரஜினி, விஜய் அஜித், தனுஷ் அண்டு சிம்பு, இப்படி இப்போ காலகட்டங்கள் ரொம்ப இருக்கிறனால நிறைய வளர்ந்துருச்சு. அதாவது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. தன்னோட உடம்ப ஹீரோ கூட பார்த்துக்கிட்டாங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்பெல்லாம் வந்து 4 மணிக்கு எழுதியிருப்பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், 4 மணிக்கு எழுந்து அந்த அவர் இடத்துல ஓடுவார், டக்கு டக்குனு ஓடுவார், வந்து கம்பு பண்ணுவாரு. அப்புறம் நீச்சல் குளம் வீட்டுல இருக்க நீச்சல் குளத்துல நீச்சல் அடிப்பாரு. அதெல்லாம் இப்ப எல்லாரும் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன், ஆனா பண்ணணும். அதுக்கு வந்து அந்த டெக்னாலஜி என்னமோ எனக்கு வர வேண்டியதான், டெக்னாலஜி வர வேண்டியதான். நம்ம உடம்ப பாத்துக்கணும் இல்லையா, அந்த உடம்ப பாத்துக்கல. உண்மை என்ன ஒண்ணு இருக்குல்ல, அந்த உண்மை இல்ல. இப்ப சண்டை போட்டாலே மக்களே சொல்றாங்க, மேல இருந்து உண்மையில கீழே விழுந்தா கூட அது என்ன ரோப்ல குதிப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி மாறணும். ஒரிஜினல் ஃபைட் இருக்க மவுஸ் வேற, ஆனா இது வந்து கிரேசி ஆயிடுச்சு. சூப்பர். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து அந்த சின்ன வயசுல இருக்கும் போகும்போது சண்டை பயிற்சி இருக்கா அப்படின்ற அந்த ஸ்லைடு பார்த்துட்டு தான் படத்தையே பார்ப்போம். நான் 4 ஃபைட் இருந்தா தான் படத்துக்கு போவேன், 2 ஃபைட் போக மாட்டேன். அவ்வளவுதான், என் படத்துல 14 ஃபைட் வச்சேன் என் சொந்த படத்துல. ஆமா ஆமா, அவங்க பையன் நடிச்ச படம், பையன் ஹீரோ பண்ண படம். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி சார். நெப்போலியன் சார், ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல வந்து நீங்க கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்டி ஹீரோஸ் அண்ட் ஒரு காலகட்டத்துல வந்து நீங்க அப்படி ஹீரோவை வந்து நிக்கும் போது அப்படி உங்களுடைய நிலைமை, அந்த வந்து ஒரு மனத்துக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? அதாவது என்னுடைய முதல் படத்திலேயே 27 வயசுலயே 60 வயசு கிழமை வேஷம் போட்டு நடிச்சேன், ஹீரோ ஹீரோயினுக்கு அப்பா. அடுத்து 4வது படம் நாடோடி தண்டல்ல கார்த்தி என்னுடைய வயசுல மூத்தவர், அவரு ஹீரோவுக்கு அப்பா. அதுக்கப்புறம் 6வது படம் இது நம்ம பூமின்னு, அதுல வந்து பி வாசா டைரக்ஷன், ராதாரவீனன் எடுத்தார் சொந்த படம், அதுல வில்லனுக்கு அப்பா. என்னடா நம்ம வாழ்க்கை போற அப்பாவே போயிருமோன்னு, அப்பா சாமி இனிமே போதும்பா படமே நடிக்கலாமே பரவாயில்ல, நம்ம வயசான கேட்டு நடிக்க மாட்டேன், இந்த மாதிரி வில்லனா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய படங்கள் வில்லனை அடிக்க ஆரம்பிச்சேன். அதுல என்னுடைய 14வது படம் எஜமான், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட உதயகுமார் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு ஏவிஎம் பேனர்ல, பெரிய மிகப்பெரிய அளவில் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது. இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட வில்லன்னு, அதுக்கப்புறம் வந்து மலையாளத்தில் தேவாசுரம்னு சொல்லி மோகன்லால் சார் அங்கே சூப்பர் ஸ்டார் அவருக்கு எதிர்த்தாப்புல வில்லன்னு, அந்த தெலுங்கில் வந்து நாகார்ஜுன் அங்கே சூப்பர் ஸ்டார் அவருக்கு எதிர்த்தாப்புல வில்லன்னு, அங்கே ஹலோ பிரதர், தேவாசுரம், எஜமான் எல்லாம் சைமல்டேனியஸாக 1 வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் எல்லா ஹிட்டு, ஆல் லாங்குவேஜில் நான் தான் பிஸி மேன்.
அவ்வளவு பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சிவலப்பரி பாண்டி ப்ரொடியூசர் வர்றாரு, வந்து இந்த கதையை வந்து நீங்க தான் நடிச்சு கொடுக்கணும்னாரு. ஏங்க, நம்ம பாட்டுக்கு வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, வில்லனா ஏதோ நாளுக்காச்சும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க திடீர்னு கொண்டு என்ன ஹீரோனாக்கி கமுத்து விட்றாதீங்க அப்படின்னா, இல்ல இல்லைங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, இந்த படத்து கதையை பாருங்க, நீ படிச்சு பாருங்கன்னு சொல்லி இந்த புத்தகத்தை கொடுத்தாரு. அந்த புக்கை வாங்கி ஒரு நாலு தடவை படிச்சு பார்த்தேன். ரொம்ப அற்புதமான இது, ரியல் ஸ்டோரி அது, திருநெல்வேலியில நடந்தது. அதை படித்தவொடனே நல்லா இருக்க, சரி ஒரு வாய்ப்பு வருது, பயன்படுத்தி பார்த்தா என்ன, சரி ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், இந்த படம் சரியா வந்தா பார்ப்போம், இல்லைன்னா அடுத்து பழையபடி வில்லனை அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு அப்படி இறங்கினேன். அந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தாமரை, அதுவும் மிகப்பெரிய சக்சஸ் அடுத்தடுத்து படங்கள் வரிசை சக்சஸ் ஆனதுனால அப்படியே ஹீரோவாக மாறிட்டேன். கொஞ்சம் பயம் இருந்தது, ஏன்னா வில்லன்லேருந்து ஹீரோவாக மாறும்போது ஒரு ரிஸ்க் தான் எடுக்கிறோம் லைஃப்ல. அதே சமயத்தில் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய லெவல், இல்லைன்னா கஷ்டம். என்னன்னா, எதனால நான் அதை ஒத்துக்கிட்டேன்னா, வில்லனா நடிச்சா பாப்புலாரிட்டியில வந்து ஹீரோவா நடிச்சாதான் பாப்புலாரிட்டி ஜாஸ்தி, பப்ளிசிட்டிலையும் ஜாஸ்தி கொடுப்பாங்க, பணமும் ஜாஸ்தி கொடுப்பாங்க, மக்கள்கிட்டையும் பேரு செல்வாக்கும் எல்லாம் ஹீரோ ஆனதான் அதிகமா வரும். ஏன் ஒரு வாய்ப்பு வருது பயன்படுத்தி கூட பயன்படுத்தினேன், அது நல்லபடியா சக்சஸ் ஆச்சு. சூப்பர் சார், சூப்பர். ஜாக்வர் சார், நீங்க தமிழ் மட்டும் இல்ல நிறைய மொழிகளில் சகல கலா வல்லவனா வந்து வளம் வந்திருக்கீங்க, ஸ்டன் மாஸ்டரா. சோ அது எப்படி சார் சமாளிச்சீங்க? எங்களுக்கு வந்து சும்மா ரெண்டு மொழி அட் அ டைம் ஏதாவது சமாளிக்க சொன்னாவே கஷ்டம். நீங்க எப்படி அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அந்த அச்சீவ்மெண்ட்டை பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? மேடம், உண்மையிலேயே எனக்கு தமிழை தவிர எந்த மொழியும் தெரியாது. என்ன விஷயம்னா, நான் படிக்கவே இல்லை, ஸ்கூலுக்கே போகல. ஏன்னா அம்மா 5 வயசுல இருந்துட்டாங்க, அப்ப 6 வயசுல இருந்ததுனால என்னால ஸ்கூலுக்கு போக முடியாம போச்சு. நிலம் புலன் வீடு சொந்த வீடுலாம் இருந்தா கூட சாப்பாடு கஷ்டமாயிடுச்சு. அதனால அப்பவே நான் வேலைக்கு போனேன், 6 வயசுல வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் 7 வயசுலலாம் ஓரளவு வந்து, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செட்டப் ஆகாம நான் வந்து ஃபைட்டு கத்துக்க ஆரம்பிச்சேன். ஃபைட்டு கத்துக்கிட்டாக்க நான் வந்து எதுவுமே ஒண்ணு தொட்டுட்டேன்னா அதை வந்து கரெக்டா கத்துக்கிற வரைக்கும் விட மாட்டேன். அதனால இந்த சண்டை காட்சியில, சண்டையில வந்து தமிழகத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து 4 ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். ரஷ்யா, சிலோன், அங்க எங்க எல்லா இடத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தாங்க, பார்த்ததுக்கப்புறம் அந்த சண்டைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அவர் கூட சண்டைக்கு வந்துட்டா, சண்டை என்ன சேர்ந்துட்டா கூட, முதல்ல வந்து ஸ்டார்ட் கட்டு அதான் எங்களுக்கு தேவை, ஆக்ஷன் இது மட்டும் தான் தேவை, இது மட்டும் போதும். எனக்கு துணையா ஒருத்தரை கூப்பிட்டு வச்சுக்குவேன், அவர் சண்டை தெரியுதா இல்லையா, மொழி தெரியணுங்கிற கூப்பிட்டு வச்சுக்குவேன். ஆனா எல்லா ஹீரோக்களும் இப்போ அமிதாப் பச்சன் வந்து, தர்மேந்திரா வந்து, கன்னட ராஜ்குமார் வந்து, நடிகர் சிவாஜி கணேசன் வந்து, விஜயகாந்த் வந்து, எல்லா நடிகர்களுமே என்னோட ஸ்டைல் பிடிக்கும் அவங்களுக்கு. நான் கிக்ஸ் அடிக்கிறது, பஞ்சஸ் பண்றது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால மொழிங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. கதை வந்து நீங்க போய் மாஸ்டர்ட்ட மட்டும் கதையை சொல்லிடுங்கம்பாங்க, யாராவது தமிழ் தெரிஞ்சவங்களா. இப்போ ஹிந்தி படம் கூட எனக்கு வந்து இங்க வந்து ரூம் போடுவாங்க, சென்னையில ரூம் போட்டு என்கிட்ட வந்து கதை சொல்லுவாங்க. கதைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போவேன், கேட்டு நான் உடனே நோட் பண்ணுவேன். நோட் பண்ணிட்டு கரெக்டாக அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். இன்னும் கேட்க போனா 15 நாள் 20 நாள் எடுப்பாங்க அந்த ஹிந்தியிலலாம் கூட, நம்ம 2 நாள்ல முடிச்சு கொடுப்பேன். அதே அவங்க என்ன கேட்கறாங்களோ அதே இன்னும் ஸ்டைலா இன்னும் பவரா எடுத்து கொடுப்பேன். அப்போ எல்லா நடிகரும் ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க, இன்னும் 2 நாள் எடுத்துறாரு அப்படின்னா நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவேன், என்ன பண்ணணும், இப்போ கேமரா எந்த இடத்துல வச்சுக்கணும், எந்த இடத்துல ஃபாலிங் வரும், அப்போ ஒரு ஃபாலிங் எத்தனை, இப்போ 100 இது போட்டோம்னாக்கா லென்ஸ் போட்டோம்னா அந்த லென்ஸ்ல என்ன எடுக்கணும், எத்தனை ஷாட் எடுக்கணும், நோட் பண்ணி அத்தனையும் ஒரே ஷாட்ல எடுத்துக்கணும். யாருக்குமே தெரியும், எடிட்டிங் மட்டும் நான் போய் கரெக்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் என்னத்த 1625 படம் என்னால் பண்ண முடிஞ்சு, எல்லாம் முடியாது. ஏன்னா ஒரு ஃபைட்டு வந்து 10 நாள் பண்ணால் அது முடிஞ்சு போயிடும். நான் வந்து பணங்கிறத விட தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து அது பண்ணேன். அதனால எல்லா தயாரிப்பாளருக்கும் மொழியை மீறி என்னை பிடிச்சிச்சு. என்னை பிடிச்சனால தான் ஆங்கில படம் வரைக்கும் நான் பிளட் ஸ்டோன் வரைக்கும் பண்ணேன். ஏன்னா அதுக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசி, இதெல்லாம் இருக்க போய் நான் பண்ணேன். மொழிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா இப்போ ஓரளவு எல்லா லாங்குவேஜ் பேசலாம் புரியும், நானும் பதில் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படம் ரஷ்யாவுக்கு போனோம், விஜயசாந்தி படம், அங்க ஜெர்மன்ல உள்ள ஆர்டிஸ்ட் எங்களுக்கு ஒரு 30 பேர் தேவை இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்க எல்லாம் அவங்க ஒரு இங்கிலீஷ் பேசுவாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, விஜயசாந்தி தான் எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நான் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, விஜயசாந்தி சொல்றது புரியல அவங்களுக்கு. அப்ப விஜயசாந்தி சொன்னாங்க, மாஸ்டர் என்ன நீங்க படிக்கவே இல்லை, நீங்க சொல்ற கரெக்டா சொல்றாங்க, நான் சொன்னது தெரியல அப்படின்னாங்க. அப்புறம் ரஷ்யாவில வந்து இந்த கறி கடைக்கெல்லாம் கறி வாங்குவோம், நானும் மஞ்சுளா மேடம் தான் கறி வாங்குவோம். மஞ்சுளா மேடம் நிறைய படிச்சவங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்க ரஷ்யா வந்து இங்கிலீஷ் என்ன மாதிரி இங்கிலீஷ், அவங்க அவங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் பேசினா பிடிக்காது. இருந்தாலும் நாங்க போய் பேசும்போது நான் சொல்றதை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அதனால மஞ்சுளா மேடம் சொல்லுவாங்க, மாஸ்டர் கூப்பிடுங்க, அவர் லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ்ங்கிறது பிரச்சனையே இல்லை, மொழி சைகை நம்ம உணர்வு பூர்வமா என்ன சொல்றோமோ அது தெரியும் இல்லையா. அது மாதிரி எல்லா நடிகர்களும், எல்லா தயாரிப்பாளர்களும், எல்லா டைரக்டர்களும் எனக்கு மொழியை மிஞ்சி எங்கிட்ட டெக்னிக்கலாக படம் கொடுத்தாங்க, அதுதான் அந்த ஒர்க் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா சார், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போதே. நெப்போலியன் சார், இன்று ஹாலிவுட் ஸ்டார் ஆயிட்டீங்க. இங்க மொழியை தவிர நிறைய மொழிகள்ல நீங்க நடிச்சிருக்கீங்க. இங்க மொழியை தவிர நீங்க இங்க இருக்கும் மக்கள் கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட நல்ல விஷயம் என்னங்க சார்? அதாவது நான் ஹாலிவுட்ல இருந்து என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர் டெல் கணேஷ் தான் ஹாலிவுட் படம் எடுத்தாரு. முத முதல்ல அவர் ஃபோன் பண்ணவரை கேட்டேன், என்னங்க உங்களுக்கு சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லையா, நீங்க என்ன திடீர்னு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்ன? ரொம்ப நாள் ஆசை, அப்புறம் வந்து அமெரிக்கா வந்தே 30 வருஷம் ஆச்சு, சரி எடுக்கிறதே எடுக்கிறோம், ஆங்கில படமா எடுத்துருவோமே அப்படின்னு தான் எடுக்கிறேன், அதுல நீங்களும் இருக்கீங்கன்னாரு. நான் இருக்கேன், எனக்கு என்னங்க தமிழை தவிர எல்லாம் தகராதான், நமக்கு சரியா வராதுன்னு. இல்ல இல்ல, நீங்க கண்டிப்பா வந்து நடிச்சாகணும் என் படத்துல, நான் எல்லாம் சொல்லித்தரேன் எப்படி பேசணும்னு, நீ கண்டிப்பா பண்ணுங்கன்னாரு. சரி, நடிக்க போயிட்டேன். ஒரு முதல் படத்துல குருநாதர் படத்துல புதுநெல் குலாத்துல எப்படி நடிக்க போறப்போ ஒரு பயங்கலந்த ஒரு ஆர்வத்தோட போனோம், அதே மாதிரி இதுலயும் ஒரு பயங்கலந்த ஆர்வத்தோட போனேன். சரியா பேச முடியுமா, நமக்கு ஒத்து போகுமா, இந்த ஊருக்காரங்களோட நம்ம எப்படி பண்ண போறோம், எல்லாம் பயந்து தான் போனேன். நல்லா பழகுறாங்க, எல்லாருமே நல்லா பழகுறாங்க, யார்கிட்டையும் ஈகோ கிடையாது. நம்ம ஊர்லாம் ஒரு சில நடிகர்கிட்ட ஈகோ இருக்கும், இங்க அந்த மாதிரிலாம் எந்த ஈகோ கிடையாது. ஒருத்தர் 2-3 வேலை செய்யறாங்க. நம்ம ஊர்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிவிஷன் இருக்கு, அந்த துறையை அந்தந்த ஆள் தான் செய்வாங்க. நீ இதை நீ இதை எதுக்கு, நீ எதுக்கு செய்யற, இது ஏன் வேலை, நீ செய்யக்கூடாது அப்படின்னு நாங்கள் பேசுவோம். இங்கே யார் எல்லாரும் எல்லார் வேலையும் எடுத்து போட்டு செய்கிறாங்க. அந்த முதல் படத்தில் நான் நடிக்கும் போது டெவில்ஸ் நைட் டேன் ஆஃப் த ரெண்ட்ரூஜில் வந்து ஹீரோவே போய் சாப்பாடு லஞ்சு போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. எந்த ஈகோவும் பார்க்காம அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம், ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னன்னா நம்ம ஊர்ல வந்து லஞ்ச் பிரேக்னு சொல்லிவிட்டா இவ்வளோ பெரிய கேரியர் வரும், கேரியரில் வகை வகையாக வரும் காய்கறி, வகை வகையாக காய்கறிகள், சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வத்த குழம்பு, மோர் குழம்பு, அப்புறம் ரசம் குழம்பு, தயிர், ஏகப்பட்ட ஐட்டம் வரும். இங்கே அதே மாதிரி லஞ்சுன்னு ஃபர்ஸ்ட் டே உட்காந்தோடனே லஞ்சு வரும், லஞ்சு வரும், லஞ்சு வரும்னு உட்காந்துட்டே இருந்தோம். வந்தவொடனே ஒரு இந்த உலகோட பர்கரை கொண்டு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இனியா இதான் இதான் லஞ்சுன்னாங்க, இவ்வளவுதான் லஞ்சா அப்படின்னு. அது அதெல்லாம் நம்ம ஊர் மாதிரி இங்கே வராது. ஊர்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்கப் மேனு, காஸ்டியூமரு, டிரைவரு, டச் அப் பாய், மேனேஜரு, செக்ரட்டரி, அவ்வளோ பேர் ஆள் அம்பெல்லாம் வச்சு நம்ம அங்கேயே பழகிட்டோம். இங்கே நம்ம தான் காஸ்டியூமரு, நம்ம தான் மேக்கப் மேனு, நம்ம தான் டிரைவரு, எல்லாமே நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சுக்கணும். ஏன்னா மேன் பவர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எல்லா வேலையும் வீட்டு வேலையும் போகணும், எல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியது. இந்த ஒரு கல்ச்சர் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆக போது எல்லாமே நான் பழகிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்றும் எப்பவும் எனக்கு பிடிச்ச முகம் நிறைய பேர் இருந்தாலும் அதுல முதன்மையான முகம் புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தான். செலிபிரிட்டி கிரஷ்னு ஒரு படத்துல நடிக்க முடியல. பாக்கி 3 படம் டெவில்ஸ் நைட், டேன் ஆஃப் த நன்ரோஜ் நடிச்சுட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. அது வந்து இப்ப இந்த கோவிட்னால தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாம ஓடிடில ரிலீஸ் பண்ணோம். ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க சினிமாவில். இருந்தாலும் என்னோட கணிப்பு என்ன அப்படின்னாக்க, விஜய் சார், இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரு பார்த்த மாதிரியே இருக்கும், பார்க்காத மாதிரியே இருக்கும். சார் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாரு, நாங்கள் கம்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே சார், அவர் விஜய் சார் பார்த்தாரு, ஓகே சூப்பராக இருக்குமா சார், தேட்டரில் பயங்கர கிளாப் சொல்லுவோம் வாங்க அப்படின்னு பண்றாரு, பண்ணிட்டாரு. பண்ணா நான் இருக்கும்போது, நான் பண்ணும்போது வந்து ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, அவர் பண்ணும் ட்ரெயின் மூவிங்ல இருக்கும், விடுங்கள், அவன் என் பாலிய நண்பன், வாய்ப்பேச்சில் வீரர்தான் வைணவன். மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இஷிதா மீடியா யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.